தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்ஸில் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 60 சீட்டும், மதுரை மெடிக்கல் காலேஜில் 120 சீட் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், சேலம் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், ஒரு காலேஜிலுமே வந்து 50-50 சீட்டு சொல்லி பிஎஸ்சி நர்சிங்க்கு இருக்குது. மொத்தம் வந்து 250 சீட்டு அலாட்மெண்ட் இங்கே இருக்குது. அடுத்ததாக பிஏஎஸ்எல்பி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 25 சீட் இங்கே இருக்குது. பிபிடி ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் சென்னை, இந்த காலேஜில் வந்து ஒரு 25 சீட்டும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி திருச்சியில் வந்து 25 சீட்டு, அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு 20 சீட்டுன்னு, மொத்தம் 70 சீட் இங்கே இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 20, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 20, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 10, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 20, கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் 20, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 20. மொத்தம் 160 சீட்டு இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் இருக்குது, 20 சீட்டு. பிஎஸ்சி கார்டியோ பல்னோமரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 10, கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 20 சீட்டுன்னு சொல்லி மொத்தம் வந்து 30 சீட் இருக்குது. பி ஆப்டமை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 20, கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சியில் 20, கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 20. மொத்தம் 60 சீட்டு பி ஆப்டமுக்கு இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 20, திருச்சி மெடிக்கல் காலேஜில் 20, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 4, சேலம் மெடிக்கல் காலேஜில் 5. மொத்தம் வந்து 49 சீட் வந்து இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இந்த கோர்ஸில் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 20, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20, திருச்சி மெடிக்கல் காலேஜ் 20, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20ன்னு சொல்லி மொத்தம் வந்து 80 சீட் இருக்குது இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்டு, திருநெல்வேலியில் 20, திருச்சி மெடிக்கல் காலேஜ் 20, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 15, மதுரை மெடிக்கல் காலேஜில் 20, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 20 சீட்னு சொல்லி மொத்தம் வந்து 105 சீட் வந்து இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசிய டெக்னாலஜி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 20, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 20, திருச்சி மெடிக்கல் காலேஜில் 20, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 13, மதுரை மெடிக்கல் காலேஜ் 20, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 20, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 20, சேலம் மெடிக்கல் காலேஜ் 20. மொத்தம் வந்து 153 சீட் வந்து இங்கே இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் வந்து 20 சீட்டும், கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் வந்து 20, கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20, மதுரை மெடிக்கல் காலேஜில் 20, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 20, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 20ன்னு சொல்லி மொத்தம் வந்து 120 சீட்டு வந்து மொத்தத்தில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் இன்னும் இருக்குது. நான் வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடும், பெரிய வீடியோ ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்து அதிகமாக எடுக்கலை. ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கோர்சஸ்க்கெலாம் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் கண்டிப்பாக வரும், என்ன அப்படின்னா, இது ஒரு காலேஜுக்கும் டோட்டல் சீட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த டோட்டல் சீட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஸோ இதையே நம்ம பின்வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இன்னும் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில்
அடுத்து நம்ம கவுன்சிலிங் எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இரண்டு வீடியோக்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.